த்ரீ கேப். ஐலண்ட்லேருந்து ஒரு பொண்ணை சன்ஷூட் பண்ணும்போது அவளை தூக்கிட்டு வராங்க. அப்போ ஜாக்கெட் ஹெல்ப் கேட்கும் போது அவன் வந்து ஹெல்ப் பண்ண அங்கே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறான். அப்போவே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் அந்த பொண்ணு இறந்து போகுது. அந்த காட்டுக்குள்ளே சாயுதும் சார்லியும் ஒரு பிளெயினில் ட்ரக்ஸ் எடுத்ததை கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துக்கு எக்கோ வந்து அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சார்லியை கூப்பிட்டு போகிறான். அப்போ அங்கே அவனோட தம்பியை பார்க்கும்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சர்ச்சுக்காக வச்சுருந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது எக்கோ அவன் தம்பிக்காக அதை ஓப்பன் பண்ணி அதை அவன் தம்பிக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறான். அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்து இவங்கள கையும் காலமாக பிடிச்சிடுறாங்க. இப்போ அவனை சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சு அங்கேருந்து ஒருத்தங்கிட்ட போய் கன்ஃபியூஸ் பண்ணு, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது என் தம்பிக்கு ரொம்ப பசிச்சுது அதனால தான் திருடு அப்படின்னு சொல்ல, அது பாவம் தான், திருடுறது ரொம்ப பெரிய தப்பு, போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புகிறாங்க. இப்போ எக்கோ படுத்துட்டு இருக்கும்போது சாயுத அவனை பார்த்து இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவனை ஒரு போலார் பேர் இழுத்துட்டு போயிடுச்சு, நாங்கள் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சார்லி சொல்கிறான். அப்போ ஹியூகோ நீங்கள் வந்தது என்ன ஜானுக்கு தெரியாது, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயுத அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எக்கோட மண்டையில் அவன் அவன் தம்பியை பார்க்க போனது அப்போ அவன்கிட்ட ட்ரக்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு பிளெயின் கேட்டது, அதுக்காக எக்கோவை ப்ரீஸ்டாக மாற்றுறதுக்காக அவன் தம்பியை மிரட்டி கையெழுத்து வாங்கினதுன்னு எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ நடந்த ஷூட் அவுட்டில் அவன் தம்பியை சுடும் போது அவன் அந்த ஃப்ளைட்டில் அவன் தம்பி ஏற்றி விட கூட இருந்தவன் அவன் எட்டி உதச்சிட்டு அந்த ஃப்ளைட் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவன் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து மிலிட்டரி ஆளுங்க, ஃபாதர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எக்கோ கண் முடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அவனோட தம்பி இருக்கான். அப்போவன் இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய நேரம், உனக்கு நான் எங்கே இருப்பேன் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு நெருப்பு வச்சுருக்கான். இப்போ சாயுதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்க எக்கோ இருந்த இடம் எரிய ஆரம்பிக்குது. அப்போ உடனே மண் எடுத்து இவங்க அடைக்க போகும்போது எக்கோவை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து கீழே போடுறாங்க. அப்போ எக்கோ சார்லி கிட்ட என்னோடய பிரதர் என்னோடய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜான் வந்து எக்கோ எங்கே எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோ அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல எக்கோ இல்லை. இப்போ ஜாக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பார்க்குறதுக்காக பெஞ்சமின் வரான். அப்போவே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ நம்ம கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரம் தான் உங்களால் போக முடியும், உனக்கு கழுத்து வலி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் உனக்கு ஒரு டியூமர் இருக்குது, அங்கே பார்த்து எக்ஸ்ரே அது உன்னோடதுன்னு நல்லா தெரியும், உனக்கு பெரிய டியூமர் இருக்குல்ல அதனால் நீ கூட்டி சீக்கிரம் இறந்துருவல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நீ என்ன சொல்கிற உனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்போ ஏன் தப்பு தான் நான் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப தயாராகிறான். இப்போ ஜாக்கை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த குண்டடிப்பட்டு செத்து போன பொண்ணை அவங்க அடக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பெஞ்சமின் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் டேனி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து எனக்கு ஃபியூனரல்ஸே பிடிக்காது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்னை வெளியே விட்டுட்டான் போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு சட்டெல்லாம் கூட கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல அவள் அங்கேருந்து அந்த ஃபியூனரலுக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல பாட்டு போடும்போது அவளை ஒரு கட்டையில் கட்டி ஒரு நெருப்பு மாதிரி ஏற்றி கடலில் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ பெஞ்சமின் ஜூலியட் கிட்டே வந்து நீ எதுக்கு என்னோடய எக்ஸ்ரேவெலாம் அவங்ககிட்ட காமிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அது உன்னோடதுன்னு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ தான் வளரிட்ட போல அப்படின்னு சொல்கிறா. இப்போ எப்படி ஜாக்கை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து அதர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்மான் சொல்கிறான். அதர்ஸ் கூடயா நீங்கள் தான் அந்த ஆட்சி உடஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உடஞ்சிருச்சு ஆனால் அதுமாதிரி நிறைய ஸ்டேஷன் இருக்குது நம்ம வேறு ஸ்டேஷன்லேருந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு சார்லி வந்து எக்கோ எங்கே போனான்னு தெரியல அவன் என்ன ஆனால் தெரியல அப்படின்னு சொல்ல அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரதர் பிரதர்னு சொன்னான் அது என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது பிரதரா எனக்கு இப்போ தான் புரியுது நம்ம உடனே அந்த கம்ப்யூட்டர் தேடி போனோம் அங்கே தான் எக்கோவும் போயிருக்கான் நம்ம எல்லோரும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ எக்கோ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனால் நடக்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். இப்போ எக்கோவை ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவனை விட்டுடுறாங்க. அப்போவே அந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்க பைபிள் எடுத்து பார்க்கும்போது அதில் அவன் தம்பி கூட எடுத்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வந்து எம்மி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவே எம்மி வரமாட்டான்
எமியோட இடத்துல இப்போ நான் தான் இருப்பேன், நான் புதுசாக வந்த ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எமி லண்டனுக்காவது போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த இடத்துல நான் தான் அவனுக்கு பதிலாக போக போகிறேன், அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ எக்கோ கீழே எழுந்து நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே அடிபட்ட மாதிரி நிறைய வித்தியாசமான ஆளுங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் ஒருத்தர் பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தன் அடிக்கலான்னு கட்டையை தூக்க அவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு பையன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் அங்கேருந்து மறைஞ்சு போகிறான். அப்போ எக்கோ சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ ஜான், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், யாரெல்லாம் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கூட இருந்தவன் நிஜமாவா நீயே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இத்தனால யாருமே நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க, இப்போ நம்மள தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இப்போ எங்கோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து குடிக்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ஒரு தண்ணியில் கை கழுவிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன பையன் அது ஹோலி வாட்டர் அதில் கை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னோடய பாவத்தை தான் கழுவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க வெளியே என்னமோ சவுண்டு கேட்குது. அப்போ வேன் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ வெளியே போய் பார்க்க போகிறான். இப்போ எக்கோ வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு கேங் வருது. அப்போ அதுலேருந்தவங்க இறங்கி எங்கே ஃபாதர் எம்மி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கேட்டது புரியலையா, ஃபாதர் எம்மி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வந்து மன்னிச்சிருங்க ஷிப் வர லேட் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு கொண்டு வர முடியல, ஃப்ரைடே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபாதர் எம்மி எங்களுக்காக வேக்சின்ஸ் கொண்டு வரதுக்காக நிறைய கஷ்டப்பட்டார், அதில் 20% வேக்சின் தான் எங்ககிட்ட இருக்கும், மீதி இவங்கக்கிட்ட இருக்கும், இவங்க அதை விற்று காசாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் அதை விற்றுடுவோம், அதுக்கு பதிலாக தான் நாங்கள் எங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், எங்களால் தான் இங்கே இருக்கவங்க பாதுகாப்பாக இருக்காங்க, நீங்களும் எங்களை மதிக்கணும், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் உங்களெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவன் கன் எடுத்து பக்கத்தில் இருக்க ஒரு பொம்பளையை ஷூட் பண்ணிடுறான். அப்போ அங்கேருந்து எல்லோரும் பயப்படும்போது அவன் எக்கோ கிட்டே நான் ஃப்ரைடே வந்து வேக்சின் எடுத்துகிட்டு போவேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ எக்கோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரத்தம் வர மாதிரி இருக்க அவன் மண் எடுத்து அவன் நெஞ்சில் பூசிக்கிறான். அப்போ அவன் தண்ணி குடிக்க அந்த இடத்துல மேலே என்னமோ உருவ மாதிரி வருது. அப்போ அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த கருப்பு உருவம் இவனை பார்த்த உடனே அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுது. அப்போ யாரோ வராங்கன்ட்டு அவன் திரும்பி பார்க்க அந்த இடத்துக்கு ஜான் அவங்க டீமும் வந்து எக்கோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஜாக்கை பார்க்குறதுக்காக ஜூலியட் ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வரா. அப்போ இது என்னென்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் சீஸ் பர்கர் இருக்குது. அப்போவே இங்கே சீஸ் பர்கர்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க அந்த இடத்துக்கு பெஞ்சமின் வரான். அப்போவே நான் ஜாக்கோட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே போக வைக்கிறான். அப்போ ஜாக் அந்த பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட உன்னை உடைக்கிறதுக்கான நிறைய பிளான் இருந்தது, ஆனால் அது எல்லாமே நீ என்னோடய எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சு, இப்போ என்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு இதில் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கூட்டிகிட்டு வந்தது உன்னை முக்கியமான விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல, உனக்கு இருக்க டியூமர் தானே அது ரெடி பண்ணுறதுக்காக தானே என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி இல்லை நீ என்னை சரி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இவ்வளோவும் பண்ணேன், ஆனால் இப்போ என்னால் கேட்க மட்டும்தான் முடியும் உங்ககிட்ட, நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ திரும்பி உனக்கு கடல் மேல் நம்பிக்கை இருக்கா ஜாக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்போ எனக்கு டியூமர் இருக்குன்னு தெரிஞ்சுதோ அப்பயே வானத்திலிருந்து ஒரு ஸ்பைனல் சர்ஜன் ஃப்ளைட்டை உடச்சிக்கிட்டு எங்கள் ஐலண்டில் விழுந்தான், இப்போ சொல்லு இதுக்கு மேலே கடவுள் இருக்காங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ இவங்க வேகமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது, நீ நல்லா தானே இருக்க, நீ கேம்பில் இருக்கும்போது உன் பிரதரை பற்றி நீ பேசினியாமே அதனால தான் உன்னை தேடி வந்தேன், இப்போ என்ன திருப்பி எம்மியை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கத்தி எடுத்து ஜான் கழுத்தில் வச்சு என்னோடய பிரதர் பேரை இனிமேல் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான் நீ எதை பார்த்து ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ஒருத்தங்களை பார்க்க போகும்போது அவங்கக்கிட்ட இந்த வேக்சின் எப்போல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுவே வர்றதே ரொம்ப ரேர் தான், எதுக்காக நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த மாஃபியா மாதிரி வந்தாங்களே அவங்க கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க இது தப்பாக தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு வேறு வழி தெரியல, எம்மி இருக்கும்போது அவர் தான் இப்படி பண்ணார், அவங்கள பகச்சிக்கிட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியாது அதனால தான் இப்படி பண்ணோம், நீங்களும் எம்மி மாதிரி தான் இருக்கீங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து எழுந்து போகிறான். இப்போ எக்கோ கெட்டப்பில் மாற்றிக்கிட்டு வேறு ஒருத்தனை மீட் பண்ண போகிறான். அப்போ அங்கேருந்தவன் உங்ககிட்ட எதுவும் வேக்சின் இருக்காமே நீ அதை விற்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த சண்டேக்குள்ளே வித்தாகணும் அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க அந்த கீழே விழுந்த ஃப்ளைட்டை போய் கண்டுபிடிக்கும் போது அவங்க அந்த ஹேச் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒருத்தரை உள்ளே போக ஸ்டார்ட் பண்ண எக்கோவும் ஜானும் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டோட கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எக்கோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அவனோட பிரதரோட பாடி இல்லை,
அப்போ அதை பார்த்து பயந்து வெளியே வந்துட்டு ஜான்கிட்ட அதை பற்றி சொல்கிறான். அப்போ ஜான் எக்கோ கிட்ட, நீ தானே சொன்ன இந்த ஃப்ளைட் எரிச்சிட்டன்ட்டு, எப்படி உள்ளிருந்து பாடி காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன், நான் கீழே போகிறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னோட செயின் தானே, இதை நான் கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ கிட்ட கொடுத்துட்டு கீழே போகிறான். இப்போ எக்கோ சர்ச்சில் இருக்கும்போது அவனை பார்க்குறதுக்காக அந்த மாஃபியாலாம் வராங்க. அப்போ அதில் ஒருத்தன் இவன்கிட்ட வந்து, என்ன எனக்கு தெரியாமல் நீ வேக்சின் வைக்க ட்ரை பண்ணுற போல், என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதால உன்னை உயிரிட விடுறேன், ஆனால் உன்னோட கையை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி மேலே வைக்கிறான். அப்போ அவன் கத்தி எடுத்து வெட்டலான்னு போகும்போது எக்கோ அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போவன் கத்தி எடுத்து பக்கத்துலேருந்து எல்லோரும் வெட்டும்போது அவன், ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் என்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டி கொலை பண்ணுறான். அப்போவன் அதே கத்தியோட ரத்தத்தோடு வெளியே வரும்போது அங்கேருந்து அந்த சின்ன பையனும் அந்த பொம்பளையும் பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ இவங்க அந்த ஹாஜ்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, அதில் இங்கே நிறைய ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு, அதில் ஒன்று தான் இது, இதில் இங்கே இருக்கவங்களை எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாயித் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை அந்த டிவியை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, அந்த பொண்ணு, இங்கே பாருங்கள் இதில் நிறைய ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க, அப்போ நிறைய டிவி இருக்குல்ல, ஒருவேளை ஒவ்வொரு டிவியும் ஒவ்வொரு இடத்தோட கனெக்ட் ஆகிட்ருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க யோசிச்சு பார்த்துட்டு, கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ உள்ளேருந்து அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பையன் வெளியே வரும்போது, பாத்ரூம் ஒர்க் ஆகிதான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இவங்க செக் பண்ணி பார்த்துட்ருக்க திடீர்னு ஒரு டிவி ஒர்க் ஆகுது. அப்போ அதில் நிறைய கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு ஒத்த கண்ணை வந்து அந்த கேமராவை பார்த்து அதை பிடுங்கி ஆஃப் பண்ணிடுறான். இப்போ ஜாக்கை பார்க்குறதுக்காக ஜூலியட் அந்த ஆப்போசிட் டோர் வெளியே வரும்போது, இன்னும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே, இல்லை நான் ஒரு படம் காட்ட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, படம் பார்க்குற நிலைமை நான் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல, சரி நான் சவுண்டு கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த படத்தை போடுறான். அப்போவே, என்னை மன்னிச்சிரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே கூப்பிட்டு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மூவியில் நான் சொல்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடு, இதில் இருக்கிறது மட்டும் கவுனி அப்படின்னு சொல்லி வருது. அப்போவே பென் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பென் நிறைய பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியில் வருது. அப்போவே நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்கும்போது, பென் எங்களை எல்லோரையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், எங்களால் இங்கேருந்து தப்பிக்க முடியல, அப்படி தப்பிச்சாலும் அது ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி அந்த டிவியில் ஓடுது. அப்போவே ப்ளீஸ் அவனுக்காக இந்த ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதில் அந்த ஆப்ரேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருது, அதை காப்பாற்ற யாராலையும் முடியாது, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஓடிட்டுருக்கு. அப்போ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ மூவி ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனும் மூவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போவே அந்த மூவி ஆஃப் பண்ணிவிட்டு வெளில போகும்போது, நான் சொன்னதெல்லாம் நல்லா ஆபகம் வச்சுக்கோ, என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போவே வெளியே போகும்போது அந்த பையன் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, லண்டன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் கெட்டவரா, எங்கள் அம்மா நீங்கள் கெட்டவங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறான். அப்போ இவன் வெளியே போகும்போது அங்கே அந்த வேக்சின்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்தவங்க, நாங்கள் இன்னும் உங்களுக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்களா, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நான் உங்களை வேக்சினை எடுத்துகிட்டு போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க இல்லைனா இப்போ வேற ஆளுங்க வருவாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அந்த சர்ச்சை மூடிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சர்ச்சை நாங்கள் காலி பண்ணுறோம், இனிமேல் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அது எம்மியோட சர்ச், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு முதல்ல நீங்கள் தண்டனை அனுபவிங்க, நானாக இருந்தா என்னோடய அமைதி தேடி நான் இப்போ தான் போயிருப்பேன், நீங்கள் லண்டனுக்காவது போகிறீங்க, அங்கேயாவது ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ எக்கோ உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எம்மி வந்து நடந்து போகிறான். அப்போவே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, எங்கே இருக்க எம்மி, வெளியே வா, நீ தானே நான் கன்ஃபஸ் கேட்கணும்னு சொன்னேன், வெளியே வா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஓப்பனான ஸ்பேஸில் அவன் நின்றுட்டு இருக்கான். அப்போ எம்மி, நீ ரெடியாக இருக்கியா கன்ஃபஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான். அப்போவே அவன் செயின் எடுத்து கொடுக்கும்போது, இப்போ சொல் அப்படின்னு சொல்ல, நான் எந்த தப்பு பண்ணல, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்டான், நீங்கள் கெட்டவரான்ட்டு, இப்போ கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன், என் சின்ன வயசில் என் தம்பியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் சர்வே பண்ணுறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன், நான் எந்த தப்பு பண்ணல, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டி போடுறான். அப்போவே, நான் வேறு வேலை உன் பிரதராக இருந்தால் நான் அதை ஏற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அங்கேருந்து போகிறான். அப்போவே நீ யார் அப்படின்னு சொல்லி அவன் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த இடத்துலேருந்து அவன் காணாமல் போயிடுறான். அப்போ போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த கருப்பு உருவம் ஃபாலோ பண்ணுது. அப்போ அவன் திரும்பி பார்த்துட்டு நேராக போகும்போது திடீர்னு அது முன்னாடி வந்து பெரிய உருவமாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அது எக்கோ கிட்ட வரும்போது எக்கோவை பிடிச்சி அங்கேருந்து எல்லா மரத்து மேலேயும் அவனை பிடிச்சி இடிக்குது. அப்போ இந்த சவுண்ட் ஜானு கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஒன்றே வெளியே ஓடி வரும்போது அவனை மரத்தில் அடித்து மேலேருந்து கீழே போட்டு அவனை அந்த இடத்துலேயே விழ வைக்குது.
அப்போ அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்து பார்க்கும்போது ஜான் எக்கோ திருப்பி பார்க்க அவன் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. அப்போவே பரவாயில்ல உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னமோ சொல்ல வர அவன் காது வச்சு கேட்கும்போது அவனோட தம்பி நினைவில் அவனுக்கு ஞாபகம் வந்து எக்கோ அந்த இடத்துலையே இறந்து போயிடுறான். அப்போ சாயித் அவன் என்ன சொன்னான் காதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நம்ம தான் அடுத்துன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.